रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे ரகுநாதாய நாதாய சேதாய ஃபதயே நமஹ. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்வத்சரம், உத்தராயண புண்ணியகாலம், வசந்த ருது, வைகாசி 8, மே 22, திங்கட்கிழமை, கிருஷ்ணபக்தம் ஏகாதசி திதி, காலை 10:25 வரை, பிறகு துவாதசி திதி, ரேவதி நட்சத்திரம், பிரீத்தி நாம யோகம், பாலவம் நாம கரணம். இன்றைக்கு ஏகாதசி விரதம். சோமவாரம் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு விரதம் இருக்கக்கூடிய தினம், அதோடு ஏகாதசி சேர்ந்து வருது. அதனால் இன்றைக்கு விரதம் இருக்கும்போது சிவபெருமனுடைய அனுகிரகத்தையும் பெறலாம், மகாவிஷ்ணுடைய அனுகிரகத்தையும் பெறலாம். மேலும் இன்றைக்கு ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் சொல்கிறது புதனுடைய நட்சத்திரம். புதனுடைய அதி தேவதையாக இருக்கக்கூடியதும் மதுரை மீனாட்சி சொக்கநாதராக இருக்கார். அதே போல புதனுக்கு பிரீத்தி தெய்வமாக இருக்கக்கூடியது மகாவிஷ்ணுவாக இருக்கார். அதில் புதன் தசை நடக்கக்கூடியவங்க, ரேவதி நட்சத்திரம் இருக்கக்கூடியவங்களும் இன்றைக்கு விரதம் இருக்கலாம். பொதுவாகவே ஒரு பிறந்த ஜென்ம நட்சத்திரம், எந்த நட்சத்திரத்தில் நாம் தினிக்கிறோமோ மாதந்தோறும் அந்த நட்சத்திரம் அன்றைக்கு விரதம் இருக்கலாம். வருடத்தில் நாம் பிறந்த தமிழ் மாதத்தில் அந்த நட்சத்திரம் வர அன்றைக்கு நம்மளுடைய பிறந்த நாளாக இருக்கும். அதுக்கு அடுத்து மாதந்தோறும் அந்த நட்சத்திரம் வரும்போது நம்ம விரதம் இருக்கலாம். ஆலயங்கள் சென்று அர்ச்சனை செய்து கொள்ளலாம், புண்ணிய காரியங்களில் ஈடுபடலாம், தான தர்மங்களை செய்யலாம், ஆசி பெறலாம், பிறருடைய வாழ்த்துக்களை பெறலாம். அப்படி செய்யும்போது நமக்கு அனைத்து விதமான நட்சத்திர தோஷங்கள்ல இருந்து அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும், அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கும். அப்படியாக இன்றைக்கு ஏகாதசி விரதம் இருந்து மகாவிஷ்ணுடைய அனுகிரகத்தை பெறுவோம். இன்றைய கிரக நிலைகள்: மேஷராசியில் புதன், ரிஷபராசியில் சூரியன் அங்காரகன், சிம்மராசியில் ராகு, கன்னியா ராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், கும்பராசியில் கேது, மீனராசியில் சந்திரன், சுக்கிரன். மீனராசியில் இருக்கும் சந்திரன் இன்று பின்னிரவு, நாளை அதிகாலை 5:06 மேஷராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தினபலன்: மேஷராசி என்பர்களே, ராசிக்கு 12 இடத்துல சந்திரன் இருக்காரு, புதனுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். 12 இடம் விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் இப்போது உச்சம் பெற்றிருக்காரு. சந்திரனுக்கு சாரம் கொடுத்த புதன் ராசியில் இருக்கார். அதாவது மேஷராசிக்கு ருணரோக சத்துருஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசியில் இப்போது சஞ்சாரம் செய்கிறார். முடிந்த அளவிற்கு தேவையில்லாத விஷயங்களை விட்டு நற்காரியங்களை மட்டுமே செய்யணும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு தான் செயல்படுத்தணும். பின்விளைவு தெரியாத காரியங்களில் ஈடுபடக்கூடாது. அவசரம், பதட்டம், வேகம், திடீர் முடிவுகள் போன்ற விஷயங்கள் எதையும் செய்யக்கூடாது. மாற்றங்கள் எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது. அப்படியாக நிதானமாக கவனத்தோடு இருக்கும்போது இந்த நாள் உங்களுக்கு செலவுகள் நஷ்டமற்ற சாதகமான நல்ல நாளாக அமையும். ரிஷபராசி என்பர்களே, ராசிக்கு 11 இடத்துல சந்திரன் இருக்கார். தன பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான புதனுடைய சாரத்தை பெற்றிருக்கார். ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய சேர்க்கையை பெற்றிருக்கார். குரு பார்வையும் சந்திரனுக்கு கிடைக்கிறது. அதனால் மிகச்சிறந்த லாபம் இந்த நாளில் கிடைக்கும். விரும்பிய விஷயங்கள், நியாயமான விஷயங்கள் பெரிதாக இருந்தாலும் கூட அது இப்போது கிடைக்கப்பெறும். பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கு அனைத்து விதமான ஆதரவும் அனைத்து விதமான அனுமதியும் கிடைக்கும். பெரியவர்களிடத்திலிருந்து சலுகைகளை எதிர்பார்க்கலாம். ஆடம்பரமான பொருள் வசதி கூட இப்போது உங்களுக்கு உண்டாகும். பொருள் சேர்க்கை ஏற்படும், சொத்து சேர்க்கை உண்டாகும். நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிம்மதியான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 10 இடத்துல சந்திரன் இருக்கார். 10 சந்திரன் சுக்கரனோடு சேர்ந்து இருக்காரு. சாரம் கொடுத்த ராசிநாதன் புதன் 11 இடத்துல இருக்கார். 10-11 இடம் உத்தியோகம் மூலமாக கிடைக்க வேண்டிய சலுகைகளை இன்றைக்கு கேட்கலாம். அதே போன்று சுய தொழில் தொடங்கணும்னு சொல்லும்போது இன்றைக்கு அதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம். புதனை வணிக கிரகம்னு சொல்லுவோம். உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் இப்போது லாபஸ்தானத்தில் இருக்கார். சந்திரனுக்கும் சாரம் கொடுத்திருக்காரு, அவர் உத்தியோக ஸ்தானத்தில் இருக்கார். சுக்கரனும் உச்சம் பெற்று இருக்கார். அதனால் இப்போது மூலதனம் செய்து செலவுகளை செய்து சுய தொழிலை தொடங்க முடியும். இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் உயர்வு பெற முடியும். கல்வி சம்பந்தமாக மிகப்பெரிய துறைகளில் சேர்ந்து படிக்கிறதுக்கு அதிக பொருள் செலவு செய்து வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கலாம். இப்படியாக உங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய, நீங்கள் முன்னேறக்கூடிய, நற்காரியங்களை செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 9 இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சந்திரன் 9 இடத்திலிருந்து குரு பார்வையை பெறுகிறார்.
குருவின் கேந்திரத்தில் இருக்கார். கஜகேசரி யோகம் ஏற்படுது. மேலும் சுக்கரனுடைய சேர்க்கையும் பெறுகிறார். மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும், நன்மைகளும் நடக்கும். பிறருக்கும் இப்போது நீங்கள் உபயோகமாக இருப்பீங்க. பொது காரியங்களில் ஈடுபாடு இருக்கும். தர்மங்கள் செய்வீங்க, தானம் செய்வீங்க, பிறர் மீது அக்கறை எடுத்துக்கொள்வீங்க. குறிப்பாக தந்தை மகிழும்படி உங்களுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு இருக்கும். தந்தைக்கு தேவையான அனைத்து விதமான அனுசரணையான உதவிகளையும் செய்து கொடுப்பீங்க. தந்தை மூலமாக உங்களுக்கு நடக்க வேண்டிய நற்காரியங்கள் நடக்கும். குரு ஆசிரியர் மகிழும்படி மெச்சும்படி நடந்து கொள்வீங்க. இப்படியாக சாமர்த்தியமாக சமயோசித்தமாக இருக்கக்கூடிய, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அனைத்து நற்காரியங்களும் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமையுது. 8ல சந்திரன் வந்து சுக்கரனோடு சேர்ந்திருக்கார். அகல காலை வைக்காமல் இருந்தால் போகும். சக்திக்கு மீறிய செயல்களை செய்யக்கூடாது. இதை மட்டும் தவிர்த்தால் போதும், இந்த நாளில் சந்திராஷ்டிரம பிரச்சனை இருக்கார். ஏனென்றால் குருவுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்கிறது. கஜகேசரி யோகம் ஏற்படும் போது எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் என்ற விதியின்படி சந்திராஷ்டிரமம் கூட இப்போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெடுதலை ஏற்படுத்தார். அதனால் உங்களுக்கு சக்திக்கு மீறிய செயல்களை செய்யாமல் இருப்பது, அகலக்கால் வைக்காமல் இருப்பது, இதை செய்தால் போதுமானது, இதை கடைபிடித்தால் போதுமானது. இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவே அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 7ஆம் இடத்துல சந்திரன் வந்து ராசியை பார்க்கிறார். லாபஸ்தான அதிபதி சந்திரன் ராசியை பார்க்கறதுனால லாபமான நாளாக அமையும். ராசிநாதன் புதனுடைய சாருமே சந்திரனுக்கு கிடைக்கிறதுனால அறிவுபூர்வமாக செயல்படுவீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் சரியான தீர்வு இருக்கும். அனைவருக்கும் முன்மாதிரியாக திகழ்வீங்க. பிறருக்கு நல்ல ஆலோசனைகளை கூறி அவர்களை உயர்த்துவீங்க. 7ல சுக்கரனோடு சந்திரன் சேர்ந்திருக்கார். விருப்பங்கள் நிறைவேறும். திருமண விஷயத்திலும் கூட நீங்கள் எதிர்பார்த்தபடி விரும்பியபடி நல்ல வரன் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு, திருமண மாணவர்களுக்கு ராசியில் குரு 7 சந்திரன் இருக்கிறதுனால தோஷங்கள் எப்படி இருந்தாலும் அது நிவர்த்தியாகி கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்க முடியும். நற்புத்திர பேரும் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அதற்குண்டான பிராயச்சித்தங்களும் தெரிய வரும். இப்படியாக திருமணம் நடக்கக்கூடிய, சந்தான பேர் கிடைக்கக்கூடிய, நற்பெயர் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். துளாராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சுக்கரனோடு சந்திரன் சேர்ந்து இருக்கிறதுனால மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான உபாதைகளும் இப்போது சரியாகும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். மனதில் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்துடும். 7 சனி இருக்கு. நீண்ட காலமாக ஏதாவது உடல் உபாதைகள் இருக்குன்னு சொன்னாலும் கூட இப்போதே அது எல்லாம் முடிஞ்சிடும், நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு, பிறருடைய தயவு இல்லாமல் நம்மளால இருக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைச்சிடும். அப்படியாக 6 சந்திரன் இருந்து குருவுடைய பார்வையை பெறுகிறார். அதனால் இப்போது சிறந்த மருத்துவர் உங்களுக்கு தெரிய வருவார். உங்களுடைய உடல் உபாதைகள் நீங்குவதற்கு உண்டான அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் தெரிய வரும். மிக சிறந்த ஆரோக்கியசாலியாக இருப்பீங்க. அதனால் மன தைரியம் இருக்கும், துணிவு தன்னம்பிக்கை இருக்கும். சாமர்த்தியமாக இருந்து காரியங்களையும் சாதித்துக் கொள்வீங்க. பகை போட்டி போன்ற விஷயங்களையும் கூட இன்றைக்கு சமாளிப்பீங்க. இப்படியாக அனைத்து நன்மைகளும் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிகராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். பாக்யஸ்தான அதிபதி சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்காரு. பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். சந்திரனும் குருவும் பார்த்துக்கிறாங்க. குரு சுக்கரனையும் பார்க்கிறாரு. சந்திரன் சுக்கரனோட உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்திருக்கார். அதனால் ஜென்மசனி காலமாக இது இருந்தாலும் உங்களையும் அறியாமல் இப்போது நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க. மகிழ்ச்சியாக இருக்க முடியும், உற்சாகமாக இருக்க முடியும். அனைத்தும் கிடைத்த ஒரு பாக்கியசாலை எப்படி இருப்பாரோ இன்றைக்கு நீங்கள் அப்படி இருப்பீங்க. அதிர்ஷ்டமும் கூட இப்போது உங்களுக்கு துணை இருக்கும். நீங்கள் என்ன செயல் செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். குறிப்பாக அனைவரிடத்திலும் நற்பெயர் எடுக்க முடியும். ஜென்மசனி இருக்கும்போது பொதுவாக அந்த அளவிற்கு நற்பெயர் கிடைக்கிறது கஷ்டம். கடுமையான உழைப்பு இருந்தாலும் கூட குறைவான பலன் தான் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு பிறரிடத்தில் நற்பெயர் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், புகழப்படுவீங்க. மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசி அதிபதி குரு 4ஆம் இட சந்திரனை பார்க்கிறாரு. புதனுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறது. 10ல குரு இருந்து சந்திரனை பார்க்கிறார். 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சந்திரனுக்கு சாரம் கொடுக்கிறார். அதனால் குரு புதனுடைய சம்பந்தம் ஏற்படுது. மேலும் சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய சேர்க்கை சந்திரனுக்கு கிடைக்குது. அனைத்தும் சுபகிரகங்களுடைய சம்பந்தம் 4ஆம் இடத்திற்கு கிடைக்குது. வசதி வாய்ப்புகள் அதிகமாகும். செல்வ நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். முன்னேற்றம் இல்லாமல் ஒரே நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இப்போது முன்னேற்றம் அடைவீங்க. அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய எண்ணம் இப்போது உங்களுக்கு வரும். அடுத்த இலக்கை அடைவீங்க. குறிக்கோள், இலக்கு, லட்சியம் போன்ற விஷயங்களை இப்போது அடைவீங்க, அல்லது அதை அடைய முடியும் என்ற நம்பிக்கை கிடைக்கும். நல்ல விஷயங்களில் இன்றைக்கு அடியெடுத்து வைப்பீங்க. நல்ல ஆரம்பம் நடக்கும். திருப்பம் ஏற்பட்டு வாழ்க்கை உயரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும்.
மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் இரண்டு சுபகிரகங்கள் இருக்கு. மேலும் அந்த இடத்திற்கு குரு பார்வை கிடைக்குது. இது தேய்பிறை காலம், சந்திரன் அசுப கிரகமாக தான் கருதப்படணும். இருந்தாலும் குரு பார்வையை பெறுவதனால அவர் நன்மை செய்வார்னு எடுத்துக்கலாம். அந்த அடிப்படையில் சுபகிரகம்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் கூட இருக்குது. அப்படியாக மூன்றாம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால நேர்த்தி இருக்கும். கடினமான உழைப்பை விட சாமர்த்தியமான உழைப்பு மேன்மையை கொடுக்கும். ஒரு கடினமாக உழைக்கிறத விட அறிவுபூர்வமாக செயல்பட்டால் அதிகம் சம்பாத்தியம் செய்யலாம். இந்த காலம் அப்படி தான் இருக்குது. உழைப்பாளி குறைவாக சம்பாதிக்கிறாரு, அறிவாளி அதிகமாக சம்பாதிக்கிறார். அப்படியாக இன்றைக்கு நீங்கள் அறிவாளியாக இருப்பீங்க, சாமர்த்தியமாக செயல்படுவீங்க. நெளிவு சுழிவுகளை இப்போது தெரிந்து அதற்கேற்றவாறு நடப்பீங்க. சமயோச்சிதமாக சாமர்த்தியமாக இருந்து அனைத்து சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு கையாண்டு வெற்றி பெறக்கூடிய, உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார். தனஸ்தானத்தில் சந்திரனும் சுக்கிரனும் இருந்து தனகாரகன் குருடைய பார்வை கிடைக்கிறது. பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான புதனுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறது. புதன் சாரம் சந்திரனுக்கு கிடைக்கும்போது அல்லது புதன் சந்திரன் சேரும்போது கல்வியில் சிறந்து விளங்கலாம், வித்வானாக இருக்கலாம். அதாவது கல்வி பயிலக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் அனைத்தையும் கற்றுணர்ந்த ஆசிரியரை போல செயல்படுவார். அதே போன்று ஆராய்ச்சி பூர்வமான அறிவு இருக்கும். எல்லா கஷ்டமான வழிகளுக்கும் ஒரு எளிய வழியை கண்டுபிடிக்கணுன்ற எண்ணம் இருக்கும். பிறருக்கு போதிக்கக்கூடிய எண்ணம் இருக்கும். சிக்கலான சூழ்நிலைகளுக்கு சரியான தீர்வு காண முடியும். யுக்தி சாமர்த்தியம் போன்ற விஷயங்கள் இருக்கும். குறுக்கு வழிகளை முயற்சிக்காம எளிய வழிகளை முயற்சிக்கக்கூடிய தன்மை இருக்கும். இப்படியாக நேர்மையாகவும் இருந்து காரியங்களையும் சாதிக்கக்கூடிய, பண வரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மீனராசி அன்பர்களே, ராசியில் சந்திரன் இருக்கார். ராசியில் சந்திரன் சுக்கிரன் சேர்ந்திருக்கிறது. மூன்றாம் இடத்துல சூரியன் அங்காரகன். ஏழிலிருந்து குரு ராசியை பார்க்கிறது. அனைத்தும் சிறப்பாக இருக்குது. சாதகமான நற்பலன்கள் உங்களுக்கு நடக்கும். அதற்கு மனப்பூர்வமாக அனைத்தும் இப்போது தெளிவாக இருக்கும். ஒரு நாளில் நம்ம எழுந்துக்கும் போது காலையிலேயே அந்த நாள் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அனுபவ ரீதியாக பார்க்கும்போது ஒரு தெளிவு இருக்கும், உற்சாகம் இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், நல்ல சகுனங்கள் நமக்கு தெரிய வரும். அப்போது அந்த நாள் சிறப்பாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். அப்படியாக இந்த நாளில் உங்களுக்கு இப்படிப்பட்ட சகுனங்கள்லாம் இருக்கும். சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்க முடியும், உற்சாகமாக இருக்க முடியும், சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆன்மீக ஈடுபாடு கூட இருக்கும். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எண்ணம் தானாக வரும். இப்படியாக நற்பண்புகள் நற்பழக்கங்கள் உங்களிடத்தில் வரும். நல்ல காரியங்களை செய்வீங்க, அதனால் நல்ல பலன் பெறுவீங்க. புகழ் பெயர் பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.